மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் டைரி. இந்த படம் இன்னாசி பாண்டியன் இயக்கத்தில் அருள்நிதி நடித்து இன்றைக்கி வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய ஒன் நைன் ஸ்டோரி ஊட்டியில் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு எப்படி விடை கிடைக்கிது, அந்த சம்பவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் தான் இந்த மூவி ட்ராவல் ஆகுது. அருள்நிதி இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. அவர் செலக்ட் பண்ணுற மூவி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில், ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் தான், ஒரு த்ரில்லர் மூவி இல்லை ஒரு ஹாரர் ஜேனர் இந்த மாதிரி தான் அவருடைய பழைய படங்களை எல்லாமே அவர் செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஜேனலில் தான் இந்த மூவியும் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு கான்செப்டு ப்ளஸ் அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு ஸ்க்ரீன் ப்ளே இதை பற்றி எல்லாமே நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். ஆக்ஷன் வைஸ் அருள்நிதி பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டோரி செலெக்ஷனும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அவருடைய ஜேர்னியில் இது ஒரு நல்ல ஒரு படமாகவும் இருக்குது. அவருடைய ஆக்ஷன் காம்போ, ஏன்னா அருள்நிதிக்கு அதிகமாக ஃபைட் இருக்காரு, இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஃபைட்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி அடுத்த டைரக்ஷன் இன்னாசி பாண்டியன், அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் ட்ரை பண்ணியிருக்காரு. இது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியாக இருக்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் ஒரு ஹாரர் பேய் படம்னு கூட நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இது ஒரு பேய் படம், பேய் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சயின்டிஃபிக்கோட ரிலேட்டட் பண்ணி ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காரு. ஸோ அதில் அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷனை கிளைமேக்ஸில் வச்சுருக்காரு. ஸோ இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தா நமக்கு அதை பற்றி தெரியும். ப்ளஸ் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த ஒரு வீக்கெண்டை செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவி அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், ஸ்டோரியாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் மெயினாக சொல்ல வேண்டியது டிஓபி கேமராமேன் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய ஒர்க்கை ரொம்ப பர்ஃபெக்ஷனாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜேர்னலில். ஏன்னா இந்த படம் மேக்ஸிமம் வந்து ஒரு நைட் ஜேர்னியில் தான் முழுக்க முழுக்க இந்த படம் ஒரு டார்க் லைட்டில் தான் நடக்குது. ஸோ அந்த லைட்டிங்கை வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணி, ஐ மீன் அந்த லைட்டிங் வந்து ஏன்னா இருட்டிலே இருக்கனால சில டீட்டெயிலிங்காக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி லைட் மூடில் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலிங்காக காமிக்கிறது, இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் டிஓபி ஃபேண்டாஸ்டிக். அதேமாதிரி மியூசிக் டைரக்டர், அவருடைய ஒர்க்கை வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவிங்கிறனால பிஜிஎம்ங்கிறது ரொம்ப மஸ்ட். ஏன்னா அதுதான் ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு. அந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே, மியூசிக்கானர்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. அடுத்தது ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் அவருடைய போர்ஷனை நல்லா பண்ணியிருக்காரு. எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணுமோ அது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. தென் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, இதில் ஒர்க் பண்ண டைரக்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டு. ஏன்னா இப்போ தமிழ் சினிமா மூவிஸாக பார்த்திங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் வைஸு ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இப்போ வர வர வாரங்களில். ஏன்னா நம்ம வந்து சில மூவிஸ்லாம் வந்து பார்க்கும் போது, ஓ இந்த மூவி இந்த சீன் அங்கே பார்த்தோமே, இந்த சீன் இங்கே பார்த்தோமே, இந்த படத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தமிழ் சினிமா ரசிகர்களுடைய மைண்டை வந்து பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ரசிக்கும் திறன் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டாகவே மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ புதுசு புதுசாக எதிர்பார்க்குறாங்க, பழையமாகவே அரைச்சமாகவே அரைக்க வேணாம். ஸோ புதுசாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டு தான் இப்போ மக்கள் வந்து ரொம்ப வரவேற்று கொண்டாடுறாங்க. அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டானாலும் அவங்க தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ வந்து தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆனதுனால சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் கொடுத்தா அவங்க வந்து பக்காவாக கண்டிப்பாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுமாதிரி இந்த மூவியை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனோ இல்லை வந்து ஒரு ஆடோ கொடுக்காம மேக்ஸிமம் வெளியே தெரியாமல் தான் இந்த மூவி வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய மூவிங்க வந்து வெளியே தெரியாமல் வந்து சக்ஸஸ் ஆன மூவிங்க நிறையா இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த மூவி கண்டிப்பாக இடம்பெறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மூவி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ சீன் பை சீன் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத அளவுக்கு, ஸோ அடுத்து இந்த சீன் நடக்கும், இந்த சீன் வரும் அப்படின்னு நம்மளுக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் கிளைமேக்ஸும் ஓவராலாக செம்மையாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த மூவி வந்து ஒரு என்டர்டைன்மெண்டாக, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம வீக்கெண்டில் போய் செலிப்ரேஷன் பண்ணி குடும்பத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.